வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீக் நாட் கூட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் அடிபாக வர பின்னி காரணம் திருப்பியிருந்தேன். பார்ட் 2ல் இந்த அளவுக்கு நான் ஒரு 7வது லைன் நான் பின்னிக்கிட்டிருக்கேன். நீங்கள் கூட பின்னும்போதே இந்த கூடை வந்து கொஞ்சம் விரிகிற மாதிரி வரும்போது நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம கோதுமை முடித்து போடணும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அடிபாகம் போட்டுட்டு மேலே கூடையை வளர்க்கும்போது விரிவு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வர வர கூடையோட அளவை பொறுத்து நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து பின்னணும். இந்த கார்னரில் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நீங்கள் பின்னுங்க. ஏற்கனவே நம்ம ஒரு லைனுக்கு 9 ஒயர் சேர்த்துருக்குறோம். கூடைக்கு அடிப்படும்போது 9 ஒவ்வொரு ரெண்டு கார்னரில் சேர்த்து 9 ஒயர், மொத்தம் வந்து 18 ஒயர் சேர்த்துருக்கோம். நம்ம பின்னும்போது இதே மாதிரி ரெண்டு ஒயரை சேர்த்து நீங்கள் பின்னுங்க. விரியும்போது பின்னா போதும். அடிபாகம் எந்த அளவு இருக்கோ அதே லெவலில் வந்து கடைசி வரை வரணும். இப்போ நான் இந்த ரெண்டு ஒயர் எடுத்து பின்னிருக்கிறேன் பாருங்கள். பார்ட் 1ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் அடிபாகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 இதை பார்த்து நீங்கள் கூடை போடுங்க. இந்த கூடை பின்னுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரெண்டு ரூல் எடுத்துருக்கிறேன். உள்ளே கொடுக்குறதுக்கு ஒயர் வந்து கம்மியாக போதும். ரன்னிங் ஒயர் தான் அதிகமாக தேவைப்படும். இதே மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பக்கம்னாலும் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து பின்னலாம். கூடை வந்து விரியாமல் பின்னணும். அதில் இருக்கிற ஒயரை அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பின்னும்போது கூடை வந்து விரிவாக மேல் பக்கம் பார்க்குறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. நீங்கள் எந்த பக்கம் விரிகிற மாதிரி வருதோ அந்த பக்கம் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நீங்கள் நாட் போடுங்க. தெரியாது, நம்ம ரெண்டு ஒயராக சேர்த்து பின்னிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏற்கனவே நம்ம 18 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்படியே சுற்றி நம்ம பின்னணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன். 1, 2, 3, 4, 5 9வது லைன் நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் பின்னணும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இதுக்குள்ளே வந்து நான் கட் ஒயர் வந்து 3 அடியில் 48 ஒயர் எடுத்தேன். எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நான் கோதுமை நாட் போட்டிருக்கேன். இப்படியே தான் சுற்றி நம்ம பின்னணும். இதை மட்டும் கவனமாக வச்சுக்கிடுங்க. கூடை விரியும்போது ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம பின்னணும். எந்த பக்கம்னாலும் நீங்கள் ரெண்டு ஒயர் எடுத்து சேர்த்து பின்னலாம். இப்போ நான் வந்து இதில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ ரெண்டு ஒயர் சேர்த்து நான் பின்னுறேன். இப்படி சேர்த்து டைட்டாக ஒரு தடவை சுற்றிட்டு இன்னொரு தடவை சுற்றி இழுத்துடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியே இன்னும் கொஞ்சம் நான் பின்னிருக்கிறேன் பாருங்கள்.
15 லைன் பின்னிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்குது, மேலே வர பின்னலாம். இந்த கூடை வந்து நம்ம பின்னிட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இது ஒரு மெத்தடு படி நம்ம செய்யலாம். எப்படின்னா, நாம் இதுவரை நம்ம 15-16 நாட் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து இதே மாதிரி மடக்கிக்கிடலாம். மேலே வர துண்டு உயரம் இதே மாதிரி மடக்கிடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு மடக்கி இந்த ரன்னிங் உயரம் இப்படி சுற்றி இது அப்படியே நாம் உள்ளே இழுத்து பின்னணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி மடக்கிடலாம். சொருக வேண்டாம், சும்மா மடக்கிடுங்க. மடக்கி இந்த ரன்னிங் உயரம் வச்சு நம்ம எப்பொழுதும் போல் கோதுமை முடித்து போடுற மாதிரி அப்படியே இந்த ரெண்டு உயரை சேர்ந்த மாதிரி இழுக்கணும். ரெண்டாக மடக்கியிருக்கிறேன், மடக்கி நம்ம சொருக வேண்டாம். அப்படியே நம்ம ரெண்டு ரெண்டாக மடக்கி நம்ம சுற்றி நம்ம பின்னும்போது உங்களுக்கு சொருகிறதுக்கு நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை இப்படி மடக்கிடுங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு மடக்கியிருக்கோமோ அதே லெவலில் எல்லா உயரமே மடக்கிடலாம். இப்போ இப்படியே அந்த ரெண்டையும் சேர்ந்த மாதிரி எடுத்து முடிச்சு போடணும். இப்படி நீங்கள் மடக்கி வந்து பின்னும்போது கோதுமை நாட்டு வந்து உள்ளே சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இன்னொன்று மடக்கி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மேலே வர்ற உயரை சும்மா இப்படி மடக்கிடுங்க. இதே மாதிரி இருக்கும் உள்ள. ஒவ்வொரு உயரையும் ஒரே அளவாக மடக்கிடுங்க சுற்றிலும். கமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் கோதுமை நாட் கூட ஃபஸ்ட்டு பின்னும்போது இதை விட ஈஸியாக சொருகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஈஸியாக சொருகிறதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த லூப்பில் இழுத்துடணும். ரன்னிங் ஒயர் வந்து நம்ம பின்னும்போது திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க. உள்ளே இருக்கிற ஒயர் திரும்பினா கூட பரவாயில்ல, ரன்னிங் ஒயர் திரும்பாமல் பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரே லெவலாக இதே மாதிரியே சுற்றிலும் மடக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கும் அடிபாகத்தில். நம்ம மேலே வர பின்னி முடித்தோடனே இப்படி ஒயரை வந்து இழுத்துடலாம். கீழே இழுத்துட்டா அது சொருகின மாதிரி ஆயிரும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மடக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மடக்கியிருக்கிறேன். இதை வந்து மேல் பகுதியில் நம்ம மடக்கியிருக்கிறத இன்னும் கொஞ்சம் பின்னலாம். பின்னிட்டு இந்த ஒயரை பிடிச்சி இழுக்கும்போது சொருகின மாதிரி ஆயிரும். இதை வந்து கீழ் நோக்கி இழுக்கணும். இப்போ இப்படியே நீங்கள் மேலே வர எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு இதை இப்படியே மடக்குனதை எடுத்து நம்ம பின்னிக்கலாம். இந்த கோதுமை முடிச்சு கூட ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம், சீக்கிரமாகவும் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை, அதுதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணால் லேட் ஆச்சு, சாரி. இப்போ இந்த மடக்கி இருக்கிறத அப்படியே எடுத்து நாம் சுற்றி நாட் போடணும். நீங்கள் இதே மாதிரி கூட போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மடக்கிருக்கு. இப்போ சுற்று வேற இப்படி மடக்கிடலாம். அப்படியே எடுத்து நம்ம உள்ளே வச்சு சுற்றணும். இப்படியே நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேலே வர பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். ஒவ்வொரு லைனாக எடுக்கணும். இப்போ வந்து இதுவரைக்கும் நான் பின்னிருக்கிறேன்.
முத்து வந்து அடிபாகத்தில் இருந்து எண்ணும்போது 20 நாட் வந்திருக்கு, 20 முடிச்சு வந்திருக்கு. இப்போ ரெண்டு ரோல் கரெக்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து சொருகிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ ரன்னிங் வேர் வந்து காலியாயிருச்சு. இப்போ இதையும் கொஞ்சம் கட் பண்ணி நாம் சொருகிடலாம். அதுக்கடுத்து ஒரு சின்ன துண்டு ஒயர் மாத்திரம் இருக்குது. இதை வந்து லாஸ்ட்டு முடிக்கும்போது இந்த எல்லா லூப்லேயும் நாம் அந்த ஒரு ஒயர் வந்து சுற்றி சொருகிடலாம். சொருகிட்டு அதுக்கப்புறம் நாம் இதை வந்து உள்ளே சொருகிடலாம் எல்லா ஒயரையும். இதே மாதிரி ஒரு ஒயரை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி சொருகிக்கிடுங்க. ஏன்னா ஓரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஒயரை சொருகிக்கலாம். சொருகிட்டு உள்ளே வந்து எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒயரை விரல்ட்டு பிடிச்சிட்டு இழுத்துடணும். இதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டால் ஃபுல்லாக மேலே வந்து மடங்கிரும். ஆனால் ரொம்ப உயரை வந்து இழுக்க வேண்டாம், உயர் வந்து லூஸ் கொடுத்துரும். அதனால் மெதுவாகவே இழுங்க. இந்த அளவுக்கு இழுத்தாலே போதும். இப்படியே சுற்றிலும் எல்லா உயரையுமே மெதுவாக இழுத்துடலாம். உங்களுக்கு இது வந்து சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாட்டாக கூட சொருகிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக சொருகிட்டு அடியில் உள்ள உயரை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கைப்பிடிக்கு இந்த உயர் இல்லை, அதனால் நான் ரெடிமேட் கைப்பிடி இதே மாதிரி போட்டிருக்கேன். இந்த கைப்பிடி நடு பாகத்தில் வைக்கணும், இதே மாதிரி இருக்கும் இந்த கைப்பிடி. இதைத்தான் நான் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே இது கூட நான் ரெடிமேட் கைப்பிடி போடுறது எப்படிங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இப்படி வச்சு 4 வாஷர் கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி இருக்கும். வாஷர் ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். ஒரு கைப்பிடிக்கு 4 வரும். இப்போ உங்களுக்கு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி வச்சு மேலே வாஷர் ஸ்க்ரூவில் போட்டுக்கலாம். இதே மாதிரி இருக்கும் ஸ்க்ரூ வந்து. இதை வந்து இந்த ஹோலில் விட்டு அடிபாகத்தில் வாஷர் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இதை வந்து இந்த ஹோலில் ஸ்க்ரூவை விடணும். விட்டுட்டு அடிபாகத்தில் நம்ம வாஷரை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது ஈஸியாக போட்டுடலாம். நான் இந்த ஒயர் வேறு இல்லை, அதனால தான் நான் இந்த ரெடிமேட் கைப்பிடி போடுறேன். இதே மாதிரி இன்னொரு ஹோல்லையும் வாஷர் வச்சு போட்டுடலாம். இது ஈஸி தான், சும்மா நம்ம கும்பிள் போடுற மாதிரி தான். உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான். இந்த பக்கமும் அதே மாதிரி வைக்கணும். இந்த வாஷர் வந்து அடிபாகத்தில் வரணும். இது ஒரு கைப்பிடிக்கு 4 வாஷர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒயர் இல்லாததுனால நான் வந்து கைப்பிடி இந்த கைப்பிடி போடுறேன். நீங்கள் ஒயர் இருந்தால் ஒயரில் போட்டுக்கிடுங்க. வாஷர் வந்து இதே மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டணும் ரெண்டு பக்கமும். அவ்வளோதான், இது ரெண்டு ரோல் ஆச்சு. இந்த கூடைக்கு கரெக்டாகிச்சு, வேறு ஒயர் மீதி கூட இல்லை. உங்களுக்கு இந்த கூடை வந்து நீளத்தை காட்டுறேன். டேப்பில் அளந்த அளவு எப்படின்ட்டு 12 இன்ச் இருக்குது இந்த பேஸோட நீளம். அதுக்கடுத்து அகலத்தை காட்டுறேன். அகலம் வந்து 5 இன்ச் இருக்குது. அதுக்கடுத்து மேலேருந்து கீழே உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இது கரெக்டாக மேலே வச்சுக்கிடுங்க. இப்போ 9 இன்ச் இருக்குது. உங்களுக்கு part1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஈஸியாக உள்ள கூட தான். சொருகிறதும் நான் ஈஸியாக எப்படி சொருகிறதுங்கிறத காட்டினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கூட நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.